ஜப்பான் நாட்டில் சுற்று பிரயாணம் ஒன்றை முடித்து கொண்டு வந்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இன்று இந்த நிகழ்விற்கு வருவாரோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. சிரமம் பாராது தான் முன்னர் வாக்களித்தது போல் இந்நிகழ்வில் இன்று அதிமேதகு ஜனாதிபதி பங்கேற்பது எங்களுக்கு பெருமையையும் மகிழ்வையும் நல்குகின்றது. இவ்வாறான பழைய மாணவர்களுள் பல சிங்கள மாணவர்களும் அடங்கியிருந்திருக்கிறார்கள். அரசும் முன்னெடுக்கின்ற காத்திரமான சில முன்னெடுப்புகள் காரணமாக ஆங்கில மொழி அறிவுத்திறன் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அன்று ஆங்கில கல்வி இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களையும் இன மத வேறுபாடுகளின்றி இலங்கையர் என்ற ஒரு அடையாளத்தின் கீழ் இணைத்தது. அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் மலர வேண்டும். அதன் பொருட்டே இணைப்பு மொழி என்று ஆங்கில மொழியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய இலங்கைக்குள் அனைத்து இனங்களும் தத்தமது அடையாளங்களுடன் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இயங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமென்றால் இணைப்பு மொழி கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும். மற்றும் 9 மாகாணங்களும் ஒரு சமஷ்டி அமைப்பினுள் அடங்க முன்வர வேண்டும். எமது தமிழ் பேசும் மாணவ மாணவியர் ஒரு மொழியிலும் சிங்கள மாணவ மாணவியர் இன்னொரு மொழியிலும் பாண்டித்யம் பெற்றால் அவர்களுக்குள் அந்யோன்யமான கருத்துறவாடல்கள் குறைவாக இருக்கும். புரிந்துணராமையும் சந்தேகங்களுமே அவர்கள் உறவில் மிஞ்சுவன. கட்டாயமாக இணைப்பு மொழி பாண்டித்யம் உருவாக அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் அறிஞர்களும் இணைந்து கொண்டு இதய சுத்தியுடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வன் கழுத்து அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பண்டாரிக்குளம் போலீசார் தெரிவித்தனர். இன்று மதியம் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில்